சரக்கு மற்றும் சேவை வரி ரெய்ட் என்ற பெயரில் அலுவலர்கள் ஹாஸ்டல்களில் உள்ள பெண்களுடன் நடந்து கொள்ளும் விதம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் மனு. கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் ஹாஸ்டல்களில் சரக்கு மற்றும் சேவை வரி பிரிவினரால் ரெய்டு செய்யப்பட்டு பெரிய தொகை வரியாக செலுத்த கட்டாயப்படுத்தி உள்ளனர் என்றும், அந்த அலுவலர்கள் கேட்கும் வரியானது ஹோட்டல்களுக்கு உண்டானது எனவும், மாறாக அதனை ஹாஸ்டல்களுக்கும் சேர்த்து தர சொல்லுவது வருத்தத்திற்குரிய செயலாக கருதுவதாக குறிப்பிட்டிருந்தனர். மேலும், ரெய்டு என்ற பெயரில் தங்கள் அலுவலர்கள் எங்களிடமும் தங்கியுள்ள பெண்களிடமும் நடந்து கொள்ளும் விதம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தனர். எனவே ஆண்கள் பெண்கள் தங்கும் ஹாஸ்டல்களுக்கு வரி வசூலிப்பதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தடை செய்ய வேண்டும், ரெய்டை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும், சரக்கு மற்றும் சேவை வரிகள் பொருந்தும் பட்சத்தில் அதை உரிய விளக்கத்துடன் எங்களுக்கு தெரியப்படுத்தி வழிகாட்ட வேண்டும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டும் வரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். மேலும் மனுவில் நகல்களை முதலமைச்சர், மத்திய நிதியமைச்சர், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர், கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர், வணிக வரித்துறை ஆணையாளர் ஆகியவற்றவர்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் பேரில் கிட்டத்தட்ட ஒரு 700 ஹாஸ்டல் பக்கம் வந்து நாங்கள் கலெக்டிவாக இப்போ வந்து கம்பைண்டாக இங்கே இருக்கிறோம். என்ன காரணத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டியோட ரைடு வந்து ரீசண்டாக வந்து எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து நிறைய ஹாஸ்டலில் போய் வந்து அத்துமீறி பர்மிஷன் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க பெண்கள் விடுதியில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதனால ஆண்கள் விடுதிக்கும் ஆண்கள் உள்ளே போனாங்க. இப்போ வந்து நம்ம கலெக்டர் ஐயா அவர்கிட்ட வந்து இது சம்மந்தமாக வந்து நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து இது சம்மந்தமாக ஜிஎஸ்டியோட கமிஷனர் சென்னையிலேயே அவர்கிட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ரைடு வந்தால் எங்களுக்கு எங்களோட தொழில் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். ஆல்ரெடி வந்து கோவிடோடதுலேயே வந்து 2 வருடம் நாங்கள் வந்து தொழில் இல்லாமல் இன்றைக்கி வந்து மீண்டு வரக்கு பல போராட்டத்தில் தான் இருந்துகிட்ருக்குறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி 12% வந்து பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு விதிக்கும் பொழுது நிச்சயமாக அது பெரிய பாதிப்பாக இருக்கும். அவங்களால கட்ட முடியாது. இப்போ 2010